ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சீதா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு தெரில, இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேனலில் பிரைடல் விளாக்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ ஷூட் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ பிரைடல் விளாக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும், நல்லா நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம மேக்கப் போட எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எங்கள் வேகம் எங்கூட சேர்ந்து வர போகிறாங்க, ஷோலிங்கர் போக போகிறோம். ஸோ நானும் வேகம் சேர்ந்து தான் போக போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 10:00 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே லைட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 11 to 12 வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 2.5 hours அந்த மாதிரி ஆகும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்ன நடக்க போகுது, நான் அப்படியே மேக்கப் போட போகிறேன், அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு டேரெக்டாக வீடியோஸ் வந்து வந்துடும் வந்துடும். எஸ், விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ. பட்டு டைம் ஆயிடுச்சு, லேட் பண்ணாத, அங்க பிரைடலுக்கு சீக்கிரமா போகணும்ல. என்ன பண்ற, ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்க வேக், டெய்லி என்னென்னமோ கிரீம் போட்டு நீ போட்டு அழகாவா இருக்க, எனக்கு நீ போட்டே ஆகணும். அது என்ன கிரீம், அது கிரீம் இல்ல, இது எட்டர்னல் ஆயுர்வேதாவோட ஸ்கின் லைட்னிங் ஆயில். இந்த ஆயில்ல நமக்கு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில், லிக்கோரைஸ், டர்மரிக் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகவும் பிளாலெஸ் ஆகவும் தெரியறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும் தானே கேக்குற, அதையே சொல்லிடுறேன். ஒரு 3 to 4 டிராப்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரு 10 minutes வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 10 minutes வந்து ஸ்கின்லேயே விட்டுடணும். ஸோ 10 minutes அப்புறமா இந்த எட்டர்னல் ஆயுர்வேதாவோட லெமன் அண்ட் ஹனி ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் சரி, இது என்னது, இதா, இது வந்து சிலிகான் பேஸ்டு பிரஷ். ஸோ இந்த பிரஷ் மூலமா நீங்க வந்து உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், டஸ்ட், டர்ட் எல்லாமே வந்து கியூர் ஆயிடும். இந்த பிரஷ் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றது மூலமா நம்ம ஃபேஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் அப் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ டெட் செல்ஸ் எல்லாம் போறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நானும் வேகம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:00 வந்து ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா ஆர்காட் போகிறோம். ஆர்காட்லேருந்து ஷோலிங்கர் போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிளான். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன மேக்கப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மேக்கப் போட போகிறோம். ஸோ பிரைடு வந்து 6:00 வந்து ரெடி ஆகணும். நாம் வந்து ஒரு 3:00 போல் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி பார்த்துனாடா, கார் வருது, போலா. என்னவா பொங்கல், நீ தூரமா தெரியல, போ போ. ஆ,
ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆற்காடுலேருந்து ஷோலிங்கர் பஸ் வந்து ஏறி உட்காந்துட்ருக்கோம். அண்ட் டைம் வந்து 12:00 போல் ஆயிடுச்சு. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு செம வெயிலுங்க, என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆன் டைம் வந்து வந்துட்டோம். அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸை பாருங்களேன், வெயிலுங்க, செம வெயில், ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கும் வந்து 4 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏசி வச்ச வண்டியில் வர அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, அதனால நான் கவர்மெண்ட் வெஹிக்கலில் வந்தேன். அப்படி வெயிலில் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஓகே, இவங்க தான் வந்து இன்னைக்கான பிரைட் அசர்ன மொஹி. ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி ஆக்சுவலாக. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம ரிசப்ஷன் மேக் ஓவர் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போலதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் வந்து ப்ரெப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் முடிச்சுட்டு அப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஹேர், அண்ட் ஆல்சோ அவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு லாங்கான கேர்ள்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க சீதா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும், என்னன்னா நாம வந்து நாமளே நம்ம இஷ்டத்துக்கு வர்க் பண்றது கிடையாது, நம்ம வந்து சஜஷன் தான் சொல்ல முடியும். சோ இப்படி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்க ஃபேஸ் கட்டுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், உங்களோட டிரஸ் கலருக்கு இந்த மாதிரி கலர் லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும், நம்ம சஜஷன் தான் வந்து பிரைடுக்கு சொல்ல முடியும். பட் அதை தாண்டி அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்க டிசைட் பண்றாங்க. சோ இப்போ ஒரு பிரைடு வந்து எனக்கு இந்த கலர் லிப்ஸ்டிக் தான் சீதா வேணும் அப்படின்னாங்கன்னா நான் கண்டிப்பா அதை தான் போட முடியுமே தவிர, என் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் பிடிக்காதுங்க, உங்க டிரெஸ்ஸுக்கு இந்த லிப்ஸ்டிக் சரி வராது, நீங்க போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. So just a suggestion சொல்லுவேன். அந்த பிரைட் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் என்னோட இதுபடி அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணுவேன். பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் சாய்ஸ்னு ஒன்று இருக்கும், அவங்க வெட்டிங்க்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லை இந்த கலர் போட்டால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால லிப்ஸ்டிக்கு ஐஷோட எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் பிரைட் கிட்ட கேட்டு கேட்டு தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து என்னோட பிரைட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட இஷ்டப்படி அவங்களுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் பிடிக்கும், என்ன ஐஷோட பிடிக்கும், அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் அதோட கவரேஜ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் அவங்ககிட்ட கேட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நானும் வேக்கும் சேர்ந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வேக் வந்து ஹால் வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவினிங் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு உங்களை எப்படி புக் பண்ணுறது, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிரும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்புக்கு என்னை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கும் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கும் வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காண்டாக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் யாராவது உங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து என்னை புக் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹேர் டூ வந்து முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ மேக்கப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஐ லுக் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பீச் கலரில் ட்ரெஸ் போடுறாங்க. ஸோ அதனால் மைல்டாக ஒரு பிங்க் பேஸில் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் வந்து 3:00 வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 6 to 6:15 ஆகிடும் நினைக்கிறேன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான பிரைடல் விளாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர் மேக்கப் கோர்ஸ் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், அதுக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து லைக் திங்ஸ்லாம் தேவைப்படுது, இதெல்லாமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் ஒரு மேக்கப் கோர்ஸ் படித்தா மட்டும் போதுமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து கிடைக்க வைக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களில் யாருக்காவது வந்து மேக்கப் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு கீழே, அதாவது இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தராக வந்து நம்ம கிளாஸஸ் மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி வந்து யோசிக்கலாம்.
ஸோ நான் ஏன் வந்து கிளாஸஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி அண்ட் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே ஆன்சர் வந்து இல்லை, இப்போதைக்கு நான் எதுவும் கண்டக்ட் பண்ணலைங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் மட்டும் செல்ஃப் க்ரூமிங் செஷன் வந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேயும் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து டார்க் சர்க்கிள் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இல்லாததுனால நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து இவங்களுக்கு கலர் கரெக்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து அரவுண்ட் த மவுத் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து நான் கலர் கரெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே கலர் கரெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து கன்சீலிங் ஒரு ஃபவுண்டேஷன் போயிட்டீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் சீக்கிரமாகவே வந்து க்ரே ஆகிடும். ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாருமே சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வந்து பேச்சி பேச்சியாக வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை எந்த ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்டும் வந்து அப்படியே நின்றுடும். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அது நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகி பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு விலாகில் வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மேக்கப் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு தான், சரி ஓகே உங்களுக்கும் வந்து சில மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து யாராவது மேக்கப் கற்றுக்கணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கன்சீலிங் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு வந்து போக முடியாது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எப்படிலாம் வந்து நீங்கள் மேக்கப் வந்து பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து மேக்கப் கோர்ஸில் வந்து கற்றுப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆனீங்க அப்படின்னா தான் உங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கும் வந்து உங்களை புக் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டெப்க்கு வந்து போயிருக்கோம். இந்த பிரைடோட ஸ்கின் டோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மீடியம் டு ஃபேரராக இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷனல் ஸ்கின் டைப். நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைப்புக்கும் ஸ்கின் டோனுக்கும் ரெண்டுத்துக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் போது நம்ம வந்து ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து நல்ல கவரேஜ் கிடைக்கணுன்றதுக்காக ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் எப்பவுமே வந்து ப்ரஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டேன், பிளெண்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து சவுத் இந்தியன் பிரைட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கின் லைக் பேஸ்டாக வந்து 80% வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவரேஜ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும், லைக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலாக பிளெண்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் அப்ளிகேஷனுக்கு மட்டும் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டராக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டைமாக பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னோட அந்த ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகி பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அவங்க ஸ்கின் டைப்புக்கும் ஸ்கின் டோனுக்கும் கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணீங்கன்னா டைம் ஆகும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிளெண்டடாக அழகாக வந்து தெரியும். பட் நீங்கள் ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைமாக அவங்களோட ஸ்கின்ல வந்து கிரேனஸ் வந்து அதிகமாகி பார்க்க வந்து ரொம்ப டார்க்காக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணுறேன் அவங்களோட ஃபேஸை. ஏன்னா ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா வந்து மேக்கப் வந்து லைக் மெல்ட் ஆகிடும். அதனால நம்ம வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லாங் ஸ்டே இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போதும் சரி செட் பண்ணும்போதும் சரி நம்ம வந்து ஆல் ஓவர் த நெக்கும் வந்து கவர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் இப்போ வந்து நெக் ஏரியாவும் வந்து கவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து பீச் அப்படிங்கிறதுனால அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி லைட் பீச்சாக வந்து நான் அவங்களுக்கு ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு ப்ராசஸ்னால் வந்து அது ப்ளஷ் அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸே பார்க்குறதுக்கு ஒரு ப்ளம்பி க்ளோயிங்கான ஒரு லுக் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து நான் ஸ்கல்ப்டிங் ப்ராசஸ்க்கு வந்து போயிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லைக் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கல்ப் பண்ணுறோமோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா எலிகண்ட்டாக ரொம்ப அழகாக வந்து தெரிவாங்க. அண்ட் என்னோடய பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்க்கு அப்புறமாவும் ரொம்ப வந்து பிரிஸ்க் ஆகிட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கும் வந்து நாங்கள் லஞ்ச் வந்து நானும் வேக்கும் வந்து சாப்பிடவே இல்லை. வீட்டில் வந்து 11:00 சாப்பிட்டோம், அவ்வளோதான். அது பிரேக்ஃபாஸ்ட்டு லைக் பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டோம். எப்போ நான் ஒர்க் பண்ணும்போதும் என்னால் வந்து சாப்பிடவே முடியறதில்ல லஞ்ச் டைமில், அது ஏன்னே தெரியல.
இருப்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தாணி சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது இந்த கம்பத்தாடாத சிந்தனை உன் காதோடுயால் சொன்னது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிரின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு வீரல் கொடு சின்னஞ்சிறு இடம் கொடு சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாது இப்போ டைம் வந்து 6:15 ஆகுது ஸோ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் நான் வந்து க்ரூமுக்கு மேக்கப் போட போயிருந்தேன் அங்கே வீடியோ எடுக்க முடியல அந்த கேப்பில் வேக் வந்து என்னோடய பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்வீட்டாக வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ நாங்கள் வந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம் சூப்பரா இருக்கு
எஸ் காய்ஸ், இப்போ வந்து டைம் 7:00 ஆயிடுச்சு. நானும் வேகம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நியர்பை என்னோடய ஃப்ரெண்டோட வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் டேவாக வந்து இருந்துச்சு. அண்ட் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எஸ் காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரைடல் விலாக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எங்களோட பர்சனல் கப்பிள் விலாக்ஸும் வந்து இந்த சேனலில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் காய்ஸ், நாம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரைடல் விலாக்ஸ் அண்ட் வந்து எங்களோட கப்பிள் விலாக்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எட்டர்னல் ஆயுர்வேதாவோட ஸ்கின் லைட்னிங் ஆயில் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி இந்த விலாக் வந்து இருந்துச்சு, என்னோட மேக்கப் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் சீதா, சைனிங் ஆஃப். டடா.